அரவிந்த் சுவாமி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தன்னோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் படித்த ஒரு புக்கை பற்றி பேசியிருப்பார். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஏதோ சேவிங் பண்ணும் நார்மலாக பண்ணுன்றதுக்காக நான் சொல்லுவேன். நான் லைஃப்பில் இப்போதைக்கு நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரே ஒரு புக்கு படிக்கிற ஹேபிட் இருந்தாலும் சரி, படிக்காத ஹேபிட் படிக்கிற ஹேபிட் இல்லாட்டியும் சரி, ஒரே ஒரு புக்கு படிங்க. அதுக்கு மேலே நிறைய புக் படிங்க, பட் இந்த ஒரு புக்கு கண்டிப்பாக படிங்க. இந்த மார்கன் ஹவுசல்னு ஒருத்தர் வந்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, மற்ற லாங்குவேஜ்லையும் இருக்குது. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்மளோட ஹேபிட்ஸை மாற்றணும் அப்படின்னு நினைப்போம். இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில புக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்ல. இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 புக் உலகத்தில் இருக்கிற பல பேரோட லைஃப்பை பல விதமாக மாற்றிருக்கு, நல்ல விதமாக அவங்கள முன்னேற ஹெல்ப் பண்ணியிருக்கு. மொதல் புக், ரிச் டேட் புவர் டேட். ராபர்ட் கியோசாக்கி எழுதின இந்த புக்கு தான் உலகத்தோட பெஸ்ட் செல்லிங் ஃபினான்ஸ் புக். பணக்கார அப்பா ஒருத்தர் இருக்காரு, ஏழை அப்பா ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மகன் தன்னோட அப்சர்வேஷனாக ஒரு புத்தகமாக எழுதினா எப்படி இருக்கும்னு ரொம்ப அழகாக ராபர்ட் கியோசாக்கி எழுதியிருப்பாரு. இந்த புக்கை படித்த பல பேர் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்களாக மாறியிருக்காங்க. ரெண்டாவது புக், அரவிந்த் சாமி சார் சொன்ன அந்த புக்கு தான் சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக் என்ன சொல்லுது அப்படின்னா, பணம் பணம் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் அப்படியே வச்சிருக்காம அதை காம்பவுண்டிங் பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறும், நீங்கள் பணக்காரங்களாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லுது. மூணாவது புக், ரொம்ப முக்கியமான ஒரு புக், த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன பதிய வைக்கிறீங்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொல்கிற இந்த புக், உலகத்தில் நிறைய தன்னம்பிக்கையோடு இருக்கிற பல பேர் அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே தன்னம்பிக்கையை கொண்டு வர யூஸ் பண்ண ஒரு புக். நாலாவது புக், ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் அன் யோகி. விராட் கோலி, ஸ்டீவ் ஜாப்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி உலகத்தில் பல பிரபலங்கள் தங்களோட வாழ்க்கையில் இருந்த தீய பழக்கங்களை இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க. அஞ்சாவது புக், த பவர் ஆஃப் ஹேபிட். உங்களோட வாழ்க்கையில் கெட்ட பழக்கங்கள் இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் நான் லேசியாக இருக்கேன், நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னா இந்த புக்கில் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் வாழ்க்கையே மாறும். இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க, நிறைய புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்க சூரியன் எக்ஸ்பீரியன்ஸை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.